வெல்கம் டு ஜியானா மீடியா. பால் பாக்கெட் கவர் வச்சு இந்த அழகான பூ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஏரியல் பவுடர் போட்டுக்கிறேன். பவுடர் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூ செய்கிறதுக்கு நான் 10 பால் பாக்கெட் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கவரெல்லாம் நல்லா தண்ணியில் முங்குற மாதிரி பண்ணிக்கிறேன். ஒரு மணி நேரம் இப்படியே ஊறட்டும். அப்போ தான் பெயிண்ட் நல்லா ரிமூவ் ஆகும். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ், ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சொர சொரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டவல் எடுத்திருக்கேன். இதை வச்சு லேசாக தேய்ச்சி விட்டால் போதும் இந்த பெயிண்ட் கலண்டு வந்துடும். நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற பிளாஸ்டிக் வலை கூட யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வர ஆவின் பால் கவர் யூஸ் பண்ணுங்கள். அதில் பெயிண்ட் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஆரோக்கிய பால் கவர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எல்லா கவர்லையும் பெயிண்ட் ரிமூவ் பண்ண பின்னாடி நல்லா தண்ணியில் கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். ஒரு அட்டையை எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேங்க. நான் முல்லைப்பூ மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு பெரிய பூவாக வேணும்னா பெருசாக வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கிறேங்க. சுற்றி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நாலாக மடிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க அட்டையை இது மேலே கிராஸாக வச்சு கட் எல்லா கவர்லையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். பழைய புக் எடுத்து அதில் ஹோல் பண்ணிக்கிறீங்க. ஊசியில் நூல் கோர்த்துட்டு ஊசியை அதில் நிற்க வச்சுக்கோங்க. அப்போ தான் பூ கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பெட்டல் எடுத்து ரெண்டாக மடக்குங்க. அடுத்து மேல் பக்கம் ஒரு மடிப்பு, கீழ்ப்பக்கம் ஒரு மடிப்பு. இந்த இது வந்து ஊசியில் கொடுத்துடலாம்.
இந்த மாதிரி எல்லா பூவையும் கோர்த்துருங்க. இடையில இடையில பிளாஸ்டிக் ரோஸ் வச்சு கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரெட் கலர் ரோஸ் எடுத்து இதோட கோர்த்துக்கிறேன். நான் 4 ரோஸ் வச்சு கோர்த்தேன், அது பார்க்க நல்லா இல்லை. அதுக்கப்புறம் நான் 2 ரோஸ் மட்டும் கோர்த்தேன், அது பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. முழுசாக கோர்த்து முடித்த பின்னாடி பார்க்கலாம் இந்த பூ எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, உண்மையான பூ மாதிரியே இருக்குது. தொட்டு பார்த்தா மட்டும்தான் இது பிளாஸ்டிக்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். ஹேர் பின்னை நூலில் மாட்டி பெர்மனண்ட்டாக வச்சுருங்க, அப்போ தான் இடையில கேப் விழாமல் இருக்கும். நீங்களும் இந்த பூ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you, friend.